டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு பற்றுதல் அதிகம் இருப்பின் வெற்றியும் கிட்ட நெருங்கும். அது திடமான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் அதில் திடமான நம்பிக்கை வைத்து முன்வைத்த காலை பின்தூக்கி வைக்காமல் முன்னேற வேண்டும் என்பதை விளக்க விரும்புகிறேன். முன்வைத்த காலை பின்தூக்கி வைக்கக்கூடாது. அப்போ நீங்கள் ஒரு காரியத்துக்கு போகிறீர்கள், அந்த காரியம் வெற்றி பெற வேணும்ன்றது தான் நீங்கள் முன்னோக்கி போகிறீர்கள். பூனை குறுக்கால போயிட்டனும், அதுவும் கருத்த பூனை குறுக்கால போயிட்டனும், இந்த காரியம் சரி வராண்ட பின்னாங்கலம்மா. ஒரு மகதி ஆலோசனை பிராகம் என்ற ஒரு எழுத்தாளர் இலங்கை வானொலியில் ஒரு நாடகம் போட்டார். அப்போ அதில் வெள்ளை பூனைக்கு கருத்த பெயிண்ட் அடிக்கப்பட்டு குறுக்க போகிட்டார் அவர் இன்டர்வியூ போனார் ஒரு ஆள். அப்போ அவர் திரும்பி வந்துட்டு பூனை கருத்த பூனை குறுக்கால பூனை போக முடியல. அப்போ அவர் மற்றவர் சொல்கிறார், அதுக்கு வெள்ளை பூனை தான் கருப்பு பெயிண்ட் அடித்து இப்படி குறுக்கால வேணும்ன்ற நம்பிக்கையை பார் சோதிக்கிறார். ஆக நாம் வெள்ளப்பூனை கருத்த பெயிண்ட் அடித்த பூனையை பார்த்துட்டு நாங்கள் மூட நம்பிக்கை வச்சுக்கொண்டு பின்வாங்கிறத அந்த வேலை வேறு ஆளுக்கு பறிபோயும். இவ்வாறான தவறான கோட்பாடுகளை மனதில் வைத்துக்கணும். இந்த அறிவியல் உலகத்தில் நாங்கள் முன்வைச்ச காலை பின் வைப்பது நல்லதல்ல. அதுக்காக இந்த எடுத்துக்காட்டை சொல்லியிருக்கேன். ஆகவே என்னால் முடியும் என்ற துணிச்செல்லாம் நம்பிக்கை. அந்த கடந்த காலத்தில் கட்டித்தொலைந்த பட்டறி போதும், வெற்றிகரமாக செய்து முடிப்பேன்ற உறுதி தான் இருக்க வேண்டும். பூனை உருக்கால போனேன், நாய் உருக்கால போனேன்னு நான் தானே செய்ய போகிறாள். செய்வினை முழுக்க என் கையில் இருக்குது. பூனைக்கும் நாய்க்கும் சம்பந்தம் இல்லையே. அவை புதிய செயல் என்றபடியால் இயலாமல் போயிட்டு என்று சாட்டு சிலர் சொல்லுவினம். எங்கே முன்பச்ச காலை பின்னெடு கேட்க ஏன் முயன்று பார்க்கலாம் என்றே முயன்று பார்க்கவில்லை என்று சமூகம் எங்களுக்கு இருக்கும். ஒரு ட்ரை ஒன்று பண்ணியிருக்கலாமே, ஏன் அந்த ட்ரை பண்ணலை என்றால் கேட்பினோம். ஆகவே நீங்கள் திடமான நம்பிக்கை வச்சு ட்ரை பண்ணினால் சில வேளை வெற்றி கிடைக்கும். முயற்சி எடுத்திருந்தால் ஆகவே எமக்கு நம்பிக்கையாக பெற்றுதல் வர வேணும். அது இதில் எப்படியா அடைஞ்சிடும். இந்த வேலை கிடைச்சாத்தான் என்னை ஒருத்தி விரும்புவாள்ன்றது சொல்லி போட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலை கிடைக்குது. அது நீங்கள் வச்சிருந்த பற்று. ஏன் நீங்கள் வேலை கிடைக்காட்டி அந்த பிள்ளை உங்களை மாட்டேன் என்று சொல்லி உண்டு. அந்த ஏக்கத்துக்காக நீங்கள் முனைந்து எடுத்த முயற்சியால் வேலை கிடைக்குது. அப்படி சில தேவைகளுக்காக உங்களை நீங்கள் தியாகம் செய்யும் முன்னுக்கு போகிறீங்களே, ஏன் நாங்கள் பற்றுதல் வச்சு கொண்டு நாங்கள் முன்னேறலாம் தானே, அப்போது அந்த முயற்சி வெற்றி அளிக்கும் தானே. அப்போ ஏன் நாங்கள் முகச்சுளிப்பும் தடங்களும் பின்வாங்கலும் என்று நாங்கள் எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டிய இருக்கின்றதை சிந்தித்து பாருங்கள். அதாவது எமக்கு நம்பிக்கை பெற்றுதல் வரும் வரை குறித்த ஒன்றின் மீதான முழுமையான ஆய்வு, கேஸ் ஸ்டடிஸ் செய்யணும். கேஸ் ஸ்டடிஸ் என்று சொல்லுவோம், முழுமையான ஆய்வு, ஒன்றை பற்றி ஆய்வு. நான் ஒன்றில் இறங்க முதல் பேசிக்கு அடிப்படை அறிவுன்னு சொல்கிறோம். கொஞ்சம் தீரமாக விசாரிக்கிறதை கேஸ் ஸ்டடிஸ்னு சொல்கிறோம், முழுமையான ஆய்வு செய்கிறோம். அதன் பிறகு எனக்கு தெரியும் இதுக்குள்ள போனால் அப்படியே வடிவாக கட்ஸாக பண்ணி பிடிச்சி போடுவேன்னு ஒரு நம்பிக்கை வந்துடும். முதல் பேசிக் ஸ்டடிஸ், பிறகு கேஸ் ஸ்டடிஸ், அதுக்கு பிறகு அச்சம் பயம் ஐயம் சந்தேகம் சந்தேகம் ஏதாவது இருந்தால் அதில் விடுபட்டுப்போம். நீங்கள் ஆய்வு செய்யவே அது தெளிய வந்த பிறகாவது நீங்கள் முன்வைச்ச காலை முன்னுக்கே வச்சு முன்னேற முடியும். அவை ஒன்று எங்கே இறங்க போகிறீங்களோ அதுக்கு முதல் அடிப்படை அறிவு, பேர்ந்து கொஞ்சம் கேஸ் ஸ்டடிஸ், மேலதிகமாக முழுமையான ஆய்வு. உங்களோட பயங்களை நீக்க வேண்டும், சந்தேகங்களை நீக்க வேண்டும், தெளிவை ஏற்படுத்துங்கள், முன்னேற முயற்சியுங்கள், கட்டாயம் வெற்றி கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.